அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய அந்த தொடர் வீடியோக்கள் 12ஆம் அதிபதி 12 லக்னங்களுக்குன்றத 10 லக்னம் வீடியோ போட்டுட்டோம். மகர லக்னம் வரைக்கும் வந்தாச்சு. கும்ப லக்னத்திற்கு 12ஆம் அதிபதி. இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. கும்ப லக்னத்திற்கு நான் நிறைய கவனம் எடுத்துக்கொண்டு ஜோதிடத்தில் ஒரு உயர்நிலை புரிதல் கும்ப லக்னத்தை பற்றி தெரியணும். ஜோதிடத்தில் ஆங்காங்கே மூல விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு முழுமையான அமைப்பில் சனி இப்படி இருந்தால் அப்படி இருந்தால், குரு அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் அப்படிங்கிறத நம்முடைய ஒரு அனைத்தையும் ஒரு நம்முடைய அனுபவ அமைப்பின் அடிப்படையில் தான் ஜோதிடத்தை மிகப்பெரிய அளவில் லாட்டரல் திங்கிங் கூட லாஜிக்காக புரிஞ்சுக்கணும்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன். விதியை விட விதி விளக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இந்த சாஸ்திரம் என்பதையும் அடிக்கடி சொல்லுவேன். விதியை விட நீங்கள் விதி விளக்கில் தான் உங்களுடைய கவனங்கள் இருக்க வேண்டும். கும்ப லக்னத்திற்கு மட்டும் என்ன இந்த பீடிகை? இந்த 12ஆம் அதிபதி கும்பம் என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. ஏன்னா லக்னாதிபதியே 12ஆம் அதிபதியாக வருவார். இதில் நான் சில கருத்துக்களை எழுத்தில் சொன்ன கருத்துக்களை இங்கேயும் சொல்கிறேன். மகரத்திற்கு சொன்னது வேறு, கும்பத்திற்கு சொன்னது வேறு. லக்னத்தில் லக்னாதிபதி ஆட்சியாக இருப்பது என்பது சனிக்கும் செவ்வாய்க்கும் பொருந்தாதுன்னு நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி சொன்ன வேணாம். சனியும் செவ்வாயும் நட்பு வீடுகளில் 6-8 மறைச்சிருந்தாங்க, மறைஞ்சிருந்தாங்கன்னா மிகப்பெரிய மென்மையாக இருக்கும் அப்படிங்கிறத ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை நிரூபிச்சிருக்கிறேன். இந்த இடத்துல தான் ஜோதிடத்திற்கு சில விஷயங்களை நீங்கள் குழம்புவீங்க. ஏன்னா ஏன் மூல நூல்களில் ஆட்சியாக இருந்தால் கோடீஸ்வரன் அவன் இவன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, கும்ப லக்னத்தில் சனி தனித்து வலுத்தவனை பார்த்தீர்களே ஆனால் மிகவும் ஏழையாக எதுவும் இயலாதவராக இருப்பார். சுபத்துவம் விதிவிலக்கு. கும்பத்திற்கு லக்னத்தில் மட்டும் தனித்து சனி அமர்ந்திருந்து சனி தசை வரும் பொழுது அவரை சனியின் இயல்புகளை செய்வார். சனியின் இயல்புகள் என்ன? தன்னம்பிக்கையின்மை, தாழ்வு மனப்பான்மை, திருட்டுத்தனம், நயவஞ்சகம், தரித்திரம். தரித்திரம் அதெல்லாம் அவருடைய கனவு, அவருடைய எண்ணம், அவருடைய இது இலக்கு இதுதானே. பணக்காரன் குரு என்றால் ஏழை, பிச்சைக்காரன் சனிதானே. ஏழை இருக்கிற இந்த பணக்காரன் இருக்கிற இந்த உலகத்தில் தானே பிச்சைக்காரன் இருக்கிறோம். தைரியசாலி இருக்கிற இந்த உலகத்தில் தானே கோழையும் இருக்கிறோம். தைரியசாலி உங்களுக்கு செவ்வாய் என்றால் கோழை வந்து சனிதானே. அப்போ இரு எதிர துருவங்களை தானே நீங்கள் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும். ஐயோ சனி வளர்த்தவர் உண்மையை சொல்லப்போனால் என்கிட்ட எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறவங்க, என்னை பற்றி தவறாக புரிந்து கொள்ளுபவர்கள் எல்லாருமே சனி வலுத்தவர்கள், சனி லக்னத்தோட ராசியோடு தொடர்பு கொண்டவர்கள். ஒன்றில் கும்பத்தில் சனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். லக்னாதிபதியானாலும் அவர் இருக்கக்கூடாது. 12ஆம் அதிபதியானாலும் அவர் தான் லக்னாதிபதி. கும்பத்தில் அவர் இருக்கக்கூடாது. சுபத்துவம் விதிவிலக்கு. சுபத்துவம் விதிவிலக்குன்னா என்ன? இங்கே சுக்கரனோடு இணைந்து குருவின் பார்வையில், குருவோடு இணைந்து பௌர்ணமி சந்திரனோடு இணைந்து இணைந்தவர்களை கெடுத்து தான் நல்லவர் ஆவார். சுக்கரனை கெடுப்பார், குருவை கெடுப்பார், பௌர்ணமி சந்திரனை கெடுப்பார். சுக்கரனை கெடுக்கிறாருன்னு அர்த்தம் பொண்டாட்டி புள்ள புருஷன் மன வாழ்க்கை தாம்பத்திய சுகம் கெடுப்பார். வித்தியாசமான தாம்பத்திய சுக எண்ணங்களை கொடுப்பார். வயது வரம்பெல்லாம் நிறைய கொடுக்கும். இளம் கன்னி பெண்ணிற்கு கிழவனையும், கிழவிக்கு வயதான ஒரு பெண்மணிக்கு வேறு மாதிரியான மாறுபாடான ஒரு எண்ணங்களையும் தொடர்புகளையும் அந்த சுக்கரன் சனி சேர்க்கை தரும். குரு சுக்கரன், குரு சனி தோல்வி மனப்பான்மை என்கின்ற ஆன்மீகத்தை கொடுப்பார். ஆன்மீகம் என்பது ஒரு நிலையில் தோல்வி மனப்பான்மை. விமர்சனத்துக்கு விமர்சனங்கள் வந்தால் கூட அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. நான் ப்ராக்டிக்கலாக உளவியல் ரீதியாக ஜோதிடத்தை சொல்கிறேன். ஆன்மீகம் என்பது ஒரு நிலையில் தோல்வி மனப்பான்மை, அது சனி கொடுப்பார். தோல்வி அடை அதுக்காக ஆன்மீகம். ஆமாம், வாழ பிறந்தவர்கள் நாம். குழந்தை குட்டிகளோடு மனைவி கணவனோடு வாழ பிறந்தவர்கள் நாம். இதெல்லாம் வேண்டாம்னு நம்மளை ஒதுங்க வைக்கிறவர் சனி. ஆமாம், ஆன்மீகம் என்பது ஒரு தோல்வி நிலைமை. நம்ம ஜோதிடத்தை பற்றி தான் பேசுகிறோம். ஜோதிடத்தை உங்களுக்கு உண்மையான கோணத்தில் புரிய வைக்க வேண்டியது மட்டும்தான் என்னுடைய கடமை. கும்ப லக்னம் லக்னாதிபதியாகி அவர் உச்சமாக இருந்தாலும் அங்கே சுக்கரனோடு சேர்ந்துருக்கணும். சுக்கரனை கெடுத்து லக்னாதிபதி வலுவார். சுக்கரன் கெட்டுப்போவார், சுக்கரதிசை கெட்டுப்போவோம், சனி தசை ஓகோன்னு இருக்கும். எதிரில் நீச்சமாக போட்டிருக்கேன், பௌர்ணமி சந்திரனோடு இணைஞ்சிருக்கிறான்னு போட்டிருக்கேன். பௌர்ணமி சந்திரனோட இணைஞ்சு குருவின் பார்வையில் இருக்கிறாருன்னு போட்டிருக்கேன். ஆக எந்த இடத்திலும் சனி யோகம் தர வேண்டுமெனில் பௌர்ணமி சந்திரனோடு இணைந்து, குருவோடு இணைந்து, சுக்கரனோடு இணைந்து, குருவால் பார்க்கப்பட்டு, சுக்கரனால் பார்க்கப்பட்டு, பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்பட்டு, அந்த இடத்துல சனியோடு சேர்ந்துடக்கூடாது, சூரியனோடு சேர்ந்துடக்கூடாது.
பௌர்ணமி சந்திரனால் பார்க்கப்படுகிறார்னா இங்கே சூரியனோட சேர்வார். அப்போ அந்த படிநிலை குறையும். பௌர்ணமி சந்திரனை பார்க்கிறார்னா சூரியன் சனி சேர்க்கை இருக்கும் அந்த இடத்துல. இங்கேருந்து அவர் பௌர்ணமி சந்திரன் சனியையும் பார்ப்பார், சூரியனையும் பார்ப்பார். ரெண்டு ஃப்ரெண்டுங்க ரெண்டு எதிமியை போட்டு கட்டி கட்டி போட்டு ஒரு இடத்துல அன்பாலேயோ அதிகாரத்தாலேயோ சந்திரன் கட்டி போட்டு வச்சுருப்பார். அது நல்லதில்லை.